சூரத்துல் ஃபுர்கான் 72-73 அதே போல 63 இந்த வசனங்களை எல்லாம் பாருங்க. அல்லாஹு தஆலா சொல்றான், வல்லதீன லா யஷ்ஹதுன ஸூர், அவர்கள் பொய் சாட்சியம் சொல்ல மாட்டார்கள், மோசமான விஷயங்களுக்கு சாட்சியம் என்ன செய்ய மாட்டார்கள், அளிக்க மாட்டார்கள். வஇதா மர்ரு பில்லஹ்வி மர்ரு கிராமா, இது நடுநிலையாக இருக்கக்கூடிய ஒரு ஆளால் மட்டும்தான் செய்ய முடியும். வஇதா மர்ரு பில்லஹ்வு, வேடிக்கைகள் வீண் விளையாட்டுகளை கண்டால் அவர்கள் சங்கையாக அந்த இடத்தை விட்டு என்ன செஞ்சிருவாங்க, போய்விடுவார்கள். சங்கையாக அந்த இடத்தை விட்டு போய்விடுவார்கள். மர்ரு கிராம, முருருல் கிராம், சங்கையான ஒதுங்குதல் அர்த்தம். அப்படின்னா அர்த்தம் என்ன, ஒரு மூமினை பொறுத்த வரைக்கும் இங்க நடக்கக்கூடிய விஷயம் இது வேடிக்கை விளையாட்டு. எப்பயும் விளையாட்டு வேடிக்கை கேளிக்கை நடக்கிற இடத்துல போய் நீங்க சம்பந்தப்பட்டீங்கன்னா உங்களோட லெவலை இல்லாமாக்கி கடைசி நிலைமையில திருப்பி அனுப்பிடுவாங்க. எப்படி அனுப்புவாங்க, நீங்க இந்த உலகத்துல என்ன மாதிரி ஒரு கேவலமான எரிக்க மாட்டான்ற நிலைமையில தான் நீங்க வெளியே வருவீங்க அந்த இடத்த விட்டு, சந்தேகமே கிடையாது. காரணம் அது வேடிக்கை கேளிக்கை. வேடிக்கை கேளிக்கைக்குள்ள ஒரு நல்ல கண்ணியமானவன் நுழைஞ்சான்னு வைங்களேன், அவன் வெளியே வார நேரத்தில் நீங்க உலகத்துல எவ்வளவுதான் கண்ணியமாக இருந்தாலும் சரி, உங்களுடைய மரியாதை உங்களுக்கே என்ன சொல்ல தெரியுமா, இப்படி ஒரு இடத்துல நான் வந்து அகப்பட்டுட்டேனே என்று உங்களை நீங்கள் கேவலமாக பார்க்கக்கூடிய ஒரு நிலை இருக்கும். அவங்களோட போய் நீங்க விவாதம் செஞ்சு சரி வராது, விளங்கப்படுத்தி சரி வராது. ஏன், கேளிக்கை மனநிலையில இருப்பார்கள். அதனால தான் அல்லாஹு தஆலா சொல்றா, நீங்க ஒரு உங்களோட மனநிலையை சரியா வச்சுக்கிறோம்னா என்ன செய்யணும், இதா மர்ரு பில்லஹ் மர்ரு கிராமா, சங்கையான முறையில் அந்த இடத்தை விட்டு என்ன செஞ்சிருவாங்க, போய் விடுவார்கள். கேளிக்கைகளில் போய் வேடிக்கைகளில் போய் தங்களது மனநிலையை பாதிப்படைகிற நிலைமையில் அவங்க என்ன செய்ய மாட்டாங்க, இருக்க மாட்டாங்க, சங்கையாக போய் விடுவார்கள். சங்கையான முறையில் என்ன செய்வார்கள், நடந்து கொள்வார்கள் என்று சொல்லி பல இடங்களில் நீங்கள் அதை உணர வேண்டும், பல இடங்களில் அதை உணர வேண்டும். உதாரணமாக இன்னைக்கு சிம்பிளாக உதாரணம் சொல்வது, இந்த கேளிக்கை வேடிக்கை என்ற பகுதி ஒரு தனி தலைப்பது, அதுக்கு ஒரு சின்ன உதாரணம் நான் உங்களுக்கு சொல்வதாக இருந்தால், பல இதில் ஒரு சின்ன உதாரணம். இன்றைக்கு கேளிக்கை வேடிக்கைக்கு நல்ல உதாரணம் இந்த சினிமாவும் நாடகங்களும், சினிமாவும் சீரியலும் நல்ல உதாரணம். நல்ல மரியாதை உள்ள அந்த வீட்டுக்கு போனாலும் அதான் அவன் கெதிப்பேன். நல்லா பாருங்க நீங்க, நல்ல மரியாதை உள்ள போட்டு இந்த சீரியல் உள்ள பற்றும் பாசமும் அன்புலையும் ஒருவர் அந்த வீட்டுக்கு வாராராக இருந்தா அவங்களால் அந்த இடத்துல எந்த தாங்க முடியலை. இந்த நேரத்தில் வந்திக்கிறார் இவர், மகரிபுக்கு போற வரணுமா, விளங்கிட்டா, மகரிபுக்கு போற வரணுமா அப்படி என்று நினைக்கக்கூடிய நல்ல மக்கள்லயே நிறைய பேர் இருக்கிறார். மகரி போற வரணும், ஒரு இஷாக்கு போற பிள்ளைகள் படிக்கிறதா இல்லையா, படிக்கிற நேரம், படிக்கிற நேரம் பிரச்சனை இப்ப சரியா, படிக்கிற நேரத்தில் வாரதா, என்ன காரணம், முக்கியமான அன்றைக்கு தான் ஏதோ ஒரு கட்டம் போயிட்டு இருக்கு மாய்க்கும், அந்த கட்டத்துக்கு இவர் வந்துட்டாரே என்ற பெரும் பதறக்கூடியவர் நிறைய பேர் இருக்கிறாங்க. நல்லவர்களாக இருந்தால் நாம் போனா தான் தடுக்குவாங்க, அதனால நான் அங்கதான் போவேன்றது நல்லதான் சொல்லிடுச்சு. நான் போனா தான் அவங்க என்ன செய்ய மாட்டாங்க, பார்க்காம இருப்பாங்க, அதனால நான் என்டர் ஆகிறேன் என்றது இஸ்லாம் சொன்ன வரிமுறை இல்ல. மர்ரு கிராமா, சங்கையான முறையில் அங்கிருந்து என்ன செஞ்சிடணும், நம்ம வெளியாகி விட வேண்டும். காரணம் நம்ம மார்க்கத்தை சொல்லணும் அது வேற, இது கூடாது கூடும் என்ற பகுதி நம்ம விளங்கப்படுத்தணும் அது வேற, ஆனால் எங்களது சங்கையை நீங்க பாதுகாத்துக்கலணும்டா. மர்ரு கிராமா, அங்க நின்றீங்கன்னா ரெண்டு நாள் மூணு நாள் பொறுப்பாங்க, நாலாவது நாள் உங்களே பார்க்க வைப்பாங்க. ஒன்பனை உங்களுக்கு முன்னால் இது முக்கியமான ஒரு சப்ஜெக்ட், நீங்களும் பார்ப்பீங்க, உங்க பயானுக்கு கூட பிரயோஜனம் ஆகிக்கும், நம்மளை ஏற்படுத்திடுவோம். விளங்கிட்டா, அன்புள்ள சகோதரர்களே, கவனமாக இருக்க வேண்டிய விஷயம். நம்ம என்ன நினைக்கணும் தெரியுமா, சங்கையா போயிடணும். இது நிறைய பேர் விடுறப்பிடை, வேடிக்கை விளையாட்டுக்களை நம்மளுக்கு மறைஞ்சி ரெண்டு பேர் செய்கிறாங்களா, உங்களுக்கு கௌரவம் தந்து உங்களுடைய நிலைமையை மதித்து செய்கிறாங்கன்னு அர்த்தம். நீங்கள் என்ன செய்யணும், அவங்க வேறொரு நேரத்தில் அவங்களை கூப்பிட்டு அட்வைஸ் பண்ணணும், அவங்க எங்கே ஒழிஞ்சிக்கிறாங்கன்னு தேடி போய் கண்டுபிடிச்சி எனக்கு தெரியும் நீங்கள் இங்கே இருக்கிறீங்கன்னு சொல்லக்கூடாது. சொன்னீங்கன்னு வைங்க, நாளைக்கு அவங்க விட மாட்டாங்க, நீங்களும் அந்த அங்கத்தில் ஒரு ஆள் அவ்வளோதான். அவர் ஒன்றும் நினைக்க மாட்டேன், நேத்தே அவர் கண்டுட்டாருங்க, நேத்தே அவர் கண்டு விட்டார் என்று சொல்லுவார்கள். அன்புள்ள சகோதரர்களே, முரூருல் கிராம் என்றால் அதுதான். முரூரு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், சுபஹானல்லாஹ், ஒரு பெண்மணி கபர்ல வச்சு அழுது கண்டிக்கிறார். அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு போய் சொன்னாங்க, இது வந்து லஹ்வோ ஸூரோ அல்ல, ஆனா அந்த உதாரணத்தை பாருங்க, ரசூல் ஸல்லல்லாஹு சொன்னாங்க, அதாவது இப்படி அழக்கூடாது, இந்த மாதிரி சத்தம் விட்டு அழக்கூடாதுன்னா அவங்களுக்கு ரசூலுல்லாஹ் யாருன்னு தெரியாது. ஆனா ஒரு முஸ்லிமான பெண்மணி, எனக்கு வார கஷ்டம் உங்களுக்கு வந்திருந்தா தெரியுமா, எனக்கு வார கஷ்டம் உங்களுக்கு வந்திருந்தா தெரியுமா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த இடத்துல நிறுத்தி நான் யார் தெரியுமா, நான் ஏன் சொன்னேன் தெரியுமா, அப்படியெல்லாம் ரசூலா சொல்றதுக்கு மிகவும் அருகதையான ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ரசூலா போயிட்டாங்க அந்த இடத்து விட்டு என்ன செஞ்சிட்டாங்க, போயிட்டாங்க, ரசூல் கோபடல ரசூலாங்க போய்விட்டார்கள். ரசூலாங்க அந்த மனசை எப்படி அனுசரிச்சு நடக்கிறாங்க, வீட்டுக்கு போயிட்டாங்க, நீங்க பேசுன யாரோட தெரியுமான்னு கேட்டாங்க நபி தோழர்.
அல்லாஹ்வுடைய தூதருடன் சொன்ன அந்த பெண்மணி பதறிக்கண்டு தெரியாம பேசிட்டேன்னு சொல்லி நேர ரசூலாவோட வீட்டுக்கு வந்தாங்க. அந்த பெண்மணி சொல்றா, நான் வீட்டுக்கு போனேன், வீட்டுல எந்த ஒரு மெய்ப்பாதுகாவலனும் என்னது வாய் காப்பாளனும் இல்லை. ரசூல்லாங்களை நான் அழைத்தேன், ரசூல் அல்லாஹ்வுடைய தூதரே நீங்க தான் எனக்கு அது தெரியாதுனாங்க. ரசூல் சல்லா அதை பத்தி எதுவுமே சொல்லல. சொல்லாம என்ன சொன்னாங்கடா, இன்னம சபர் இந்த சதுமத்தில் ஊலா, பொறுமை என்றால் சோதனை வருகின்ற முதல் கட்டத்திலேயே வரணும் அப்படின்னு நாங்கள் சொன்னோம். சோதனை பொறுமை என்றா எங்க வரணும், எல்லாம் முடிச்சு தந்தை மரணித்து 5 வருடத்துக்கு பின்னால என்ன செய்ய, தந்தையை மரணித்து விட்டால் அதனால் நான் பொறுத்துக் கொள்கிறேன்னு சொல்லக்கூடாதே. அப்படி பொறுக்கிறது உங்களுக்கு இயல்பாக ஆகியிருக்கும், அந்த மரணித்த அடுத்த செகண்ட் ஒன்று அது வரணும், அதுதான் பொறுமை அப்படின்னு ரசூலாங்க விளங்கப்படுத்தின இடத்த பார்க்கிறோம். இந்த இடங்கள் எல்லாம் ரசூல் சலாஸ் என்ன சியான துன்னஸ், தண்ட கௌரவத்தை என்னது, தனது மரியாதை தனது கௌரவம், இந்த பகுதிகளை பாதுகாத்துக் கொண்டார்கள். செய்தியை நம்ம எதுல நுழையணும் எதுல என்ன செய்யக்கூடாது, நம்ம நுழையக்கூடாது என்பது ஒரு மூமினுடைய பார்வை. இல்லை என்றா நம்ம மனது நொந்து விடுவோம், மனது நொந்து விடுவோம். நம்ம யார் நண்பர்களாக தெரிவு செய்து கொள்ளணும், யார் நண்பர்களாக நம்ம தெரிவு செய்யக்கூடாது, எம்முடைய உயர்வு தாழ்வு இதெல்லாம் நம்ம புரிந்து கொண்டால் மட்டும்தான் நம்ம என்ன செய்யலாம், அந்த இடத்துல நல்லவர்களாக என்ன செய்யலாம் இருக்கலாம் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அன்புள்ள சகோதரர்களே, இபாதத்தை உணவு சம்பந்தமாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னது எங்க எல்லாருக்கும் தெரியும். நான் இப்ப அதாவது நடுநிலை என்ற பகுதி மார்க்கத்துடைய அச்சாணி அடிப்படை என்பதற்காக இவை உதாரணம் எல்லாம் சொல்றேன். இல்லைன்னா மார்க்கம் நடுநிலையாக வாழ சொன்ன எல்லாத்தையும் எடுக்கல. உதாரணம் பாருங்க, திருமிதியில 2380 இலக்கம் நபியர்கள் சொன்னார்கள், மிக்தாம் இப்னு மாதி கரீப் என நபித்தோழர் அறிவிக்கிறாரு, மா மலா ஆதமியுன் விஆ அன் ஷர்ரம் மின் பத்ன், உலகத்துல மனிதன் நிரப்பக்கூடிய கோப்பைகளிலேயே பாத்திரங்களிலேயே மிக மோசமானது எது, வயிறு அப்படின்னு ரசூலாங்க சொன்னார். இது பழமொழியோ கவிதையோ எனது உருவகப்படுத்தலோ ஓமயமணி அந்த என்னது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வார்த்தை, உலகத்துல நீங்க நிரப்புறதுலயே மிக மோசமானது வயிறு அப்படின்னா சொல்லிட்டு சொன்னாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். பி ஹஸ்பி பின் ஆதம், ஆதமுடைய மகனுக்கு போதுமானது, உக்குலாத்துன் யுகிம்ன சுல்பா, தனது முள்ளம் தண்டை இப்படி குனிஞ்சிட்டு போகாம நேர வைக்கிற அளவுக்கு உள்ள அந்த கவளங்கள் அவனுக்கு போதுமானது. மூணுல ரெண்டு போதுமானதல்ல, சாதாரண கவளங்கள் அவனை நிறுத்தி வச்சிருமா, அது போதுமானது என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. சொல்லிட்டு சொன்னாங்க, ஃபைன் கானலா மஹாலா, இல்ல கட்டாயம் நீங்க இன்னும் கொஞ்சம் உண்டே ஆக வேண்டும் அப்படி என்றிருந்தால், ஃபஸுலுஸுன் லிதஆமிஹி வஸுலுஸுன் லிஷராபிஹி வஸுலுஸுன் லிநஃபஸிஹி, மூன்றில் ஒன்று உணவுக்கும் மூன்றில் ஒன்று குடிப்பதற்கும் மூன்றில் ஒன்று மூச்சு விடுவதற்கும் என்ன செய்யட்டும் இருக்கட்டும் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இதுக்கு தவிர்க்க முடியாம நீங்க சாப்பிட்டா மூன்றில் ஒன்று என்ன செய்யுங்க சாப்பிடுங்க என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள் என்ற செய்தியை பார்க்கிறோம். இதுக்கு மாற்றமாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு விதிவிலக்கான இடங்களில் நிறைய வயிறார என்ன செஞ்சுக்கிறாங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சாப்பிட்டு இருக்கிறார்கள். ஆனால் பெரும்பாலான மூமினுடைய லைஃப்ல இப்படி தான் என்ன செய்யும் இருக்கும் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. நமது வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் தலை கீழாக எப்படி நம்ம சில இடங்கள் இந்த ஹதீஸை நடைமுறைப்படுத்தி இருக்கிறோம் இந்த ஹதீஸை, ஆனால் முக்காவாசி இடங்களில் ரசூல் ஸல்லல்லாஹு விதிவிலக்காக வயிறார சாப்பிட்டாங்களே அதைத்தான் முக்காவாசி இடங்கள் என்ன செஞ்சிருப்போம் நம்ம வந்து சாப்பிட்டுருப்போம். அப்போ அந்த ஹதீஸ் அந்த ஆரம்ப வசனத்துக்கு போயிருது, அது நிரப்புறதுலேயே மிக மோசமான ஒரு பாத்திரம் வயிறு தான் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன இடத்துக்கு போயிருது. இந்த இடம் இந்த செய்தி இமாம் இப்னு கய்யிம் அல் ஜௌசியா ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் திப்புன் நபவி நபியுடைய மருத்துவம் என்ற அந்த நூலில் அடிப்படையாக காயிதா ஸஹியா ஆரோக்கியத்துக்கு அடிப்படையான ஹதீஸ் நாலஞ்சில் இது ஒன்றாக என்ன செய்வார் கொண்டு வந்து விளங்கப்படுத்துவார். ஆரோக்கியத்துக்கு அடிப்படையான விஷயத்தில் ஒன்றாக என்ன செய்வார் கொண்டு வந்து விளங்கப்படுத்தக்கூடிய செய்தியை பார்க்கிறோம். சரி, இந்த செய்தி எங்களுக்கு எதை சொல்லுது, யாத்திதால் நடுநிலை. நிறைய பேர் உணவுல நடுநிலை என்னன்னு என்ன தெரியாது, விளங்கிட்டா உணவுல நடுநிலை என்று சொன்னால் இமாம் அதாவது ஹசல் பஸ்ரி நினைக்கிறேன் அவட்ட கேட்கப்படுது உலகப்பற்றின்மை என்றால் என்ன விளங்கப்படுத்துறது சுஃபியான தவிர இமாம் ஹசல் பஸ்ரி உலகப்பற்றின்மை என்ன அவர் சொல்றாரு, நீங்கள் சாப்பிட்டு கொண்டிருக்கிற நேரத்தில் உங்களுக்கு உணவுல தேவை இருக்கிற நேரத்தில் சாப்பிட்டு கண்டிக்கிறீங்க, உணவுல இன்னும் தேவை சாப்பிடணும்னு எண்ணம் இருக்கு, அப்ப நீங்க வச்சுட்டு எழுமறீங்க போதுமண்டே இதோட எனக்கு போதுமண்டே, அதுதான் உலகப்பற்றின்மை. இது முடிச்சுட்டு தான் எழும்புவேன் இருக்குதே அது உலகப்பற்றின்மை இல்லை, பொதுவாக உணவு வைக்கப்பட்டிருக்குது விளங்கிட்டா. அந்த நேரத்துல நாங்க வந்து உணவு சாப்பிடுறோம் எனக்கு போதும் என்று அந்த எண்ணை தாண்டி ஒரு ஆர்வம் ஒன்று இருக்கும், அதுக்கு முன்னால நீங்க எழும்புறீங்களே அப்படின்னா உங்களுக்கு உலகத்துல எல்லா விஷயத்தை விட்டு எழும்பலாம், இங்க உங்களுக்கு முடியாதுன்னு வைங்க எங்கேயும் உங்களுக்கு என்னது முடியாது அப்படின்னு ஒரு விளக்கம் சொன்னதை நம்ம என்ன செய்கிறோம் பார்க்கிறோம். எனவே அன்புள்ள சகோதரர்களே, இந்த செய்திகள் ஒரு மூமினுடைய வாழ்க்கை எல்லாத்துல நிதானம் இருக்கணும் என்று, யார் உணவுல மிகவும் பற்றோடு நடந்து கொள்கிறாரோ அவருக்கு அழிவு எதுல உணவுலதான், எதுல ஒத்த பற்றோடு கூடுதலாக எல்லை மீறி நடக்கிறான் அவனுடைய அழிவு அதுலதான் என்ன செய்யும் இருக்கும் என்பதற்கு இது ஒரு பெரிய ஒரு ஆதாரம். மேலும் மக்களை நன்மையின் பக்கம் அழைப்பவர்களாகவும்
நல்லதை கொண்டு மக்களை ஏவுபவர்களாகவும் தீயதிலிருந்து மக்களை விலக்குபவர்களாகவும் உங்களிலிருந்து ஒரு கூட்டத்தார் இருக்கட்டும். இன்னும் அவர்களே வெற்றி பெற்றோர் ஆவர்.